இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காயின் பிஸ்கட் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக குயிக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு கடையில் கொடுக்குற மாதிரி அதே கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் வெறும் குங்குமப்பூவை வச்சு செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அப்படின்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 3 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டையை ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ஈவனாக இனி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், முட்டையை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண பிறகு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வாசம் நிறைய பேத்துக்கு பிடிக்காது, அதுக்காக தான் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூவுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம செய்கிறதே வந்து பேபி பிஸ்கட்னால நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணி இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கடைசியில் வந்து மைதா மாவு தான். நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ மைதா மாவு ஆட் பண்ணி மாவை வந்து நம்ம நல்லா வந்து ஜலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மைதா மாவு ஜலிச்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்து இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி விடும்போது இந்த மாதிரி விழுகணும். அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் பேக்கில் போட்டு ஈஸியாக இருக்கும் வந்து பிஸ்கட் மாதிரியே நம்மளுக்கு ஷேப் பண்ணுறக்கு. 2 ஸ்பூன் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 6 ல் இருந்து 8 ஸ்பூனுக்குள்ளே வந்து தாராளமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எனக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம் அப்படின்னா தாராளமாக ஒரு 6 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம இதை எடுத்து வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாம் கரெக்டாக பிஸ்கட் ஷேப் வரக்காக கேக் டெக்கரேட்டர் வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த சைஸில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குட்டியான சைஸு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் பேக் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே யூஸ் அண்ட் த்ரோ தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே அந்த பேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் எடுத்து போட்டுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பைப்பிங் பேக் ஃபில் ஆனோடனே இந்த கார்னரில் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேக் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ நாசில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சேம் அதே மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நாசில்ஸ் எல்லாம் வாங்கும் போதே உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் போர்ஷன் வரும். ஸோ இந்த ஒயிட் கலர் போர்ஷனுக்கு மேலே நாசலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாசல் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு டைட் பண்ணுறக்காக இது. ஸோ இப்போ உள்ளே நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இது இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நாசல் கீழே விழுகாது. இப்போ நம்ம பைப்பிங் பேக்கில் வந்து பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாசல் போட்டு நம்ம பிஸ்கட்டுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், நான் மைக்ரோவன்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மைக்ரோவன்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் மைக்ரோவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கட் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். சுலபமான காயின் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே கடையில் குடிக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபுட் கலர் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நான் சாஃப்ரான் ஸ்ட்ரிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.